மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உங்க ராசிக்குரிய ராசிகள் என்னன்னு பார்க்கலாம். ராசிக்கள் என்றவுடன் சிலர் அதிர்ஷ்டக்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். அதிர்ஷ்டக்கள் என்பது வேறு. ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரியான கல்லை தேர்வு செய்து அணிவதுதான் அதிர்ஷ்டக்கல் ஆகும். இது அந்த ராசிக்குரிய கல்லிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கிறது எனில் அவரை மரகதமணிய சொல்வார்கள். கேது தசை நடந்தால் வைடூரியம், சுக்கிர தசைக்கு வைரம், சூரிய தசை என்றால் ரூபி, சந்திர தசை என்றால் முத்து, செவ்வாய் தசைக்கு பவழம் என்று ஒவ்வொரு தசைக்கு என்று பிரத்யோகமாக ஒரு கல்லை குறிப்பிடுவார்கள். இதைத்தான் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்கிறோம். தவிர ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் கிரகத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கல்லை அணிய வேண்டும் என்று கூறுவார்கள். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தால் அதற்கு பரிகாரமாக மரகத கல்லை அணிய சொல்வார்கள். இங்கே நாம் குறிப்பிட இருக்கிற ராசிக்குரிய கல்லுக்கும் நடக்கும் தசைக்கேற்ப அணியப்படும் அதிர்ஷ்டக்கல் மற்றும் நீச்ச கிரகத்தை வலுப்படுத்த அணியும் கல்லுக்கும் சம்பந்தமில்லை. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகர ராசி நேயர்களே, 12 ராசிகளில் 10வதாக வரும் ராசி மகர ராசியாகும். உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் முடிய பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பே, போ, ஜா, ஜி என்ற எழுத்தை ஆரம்பமாகவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கி, கு, கே, கோ என்ற எழுத்தை ஆரம்பமாகவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கா, கி, கு, கே போன்ற எழுத்தை ஆரம்பமாகவும் கொண்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். மகர ராசிக்காரர்கள் அசாத்திய பொறுமைசாலிகள். எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். மகர ராசியில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலோர் விளம்பர பிரியர்களாக இருப்பார்கள். எங்கும் எதிலும் தாங்களே முன்னிலை வகிக்க வேண்டும் என கருதுவார்கள். திருமண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாகவும் அதுவே வேறு வீடாக இருந்தால் அங்கும் அவர்களுக்குத்தான் முதலிடம் வேண்டுமெனவும் நினைப்பார்கள். அந்த அளவுக்கு தங்களை பறைசாற்றிக் கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பதுடன் அதற்காக மெனக்கெடவும் செய்வார்கள். மகர ராசி ஆண்களில் பெரும்பாலோர் பெண் பிரியர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லத்தான் வேண்டும். மகர ராசி ஆண்கள் எந்த கூட்டத்திலும் கும்பலிலும் குரலை உயர்த்தி பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்துவதில் முயற்சி மேற்கொள்வார்கள். இதனால் எங்கே சென்றாலும் அனைவருக்கும் அவர்களை தெரிய வைத்து விடுவார்கள். மகர ராசி ஆண்கள் பிறர் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் வரவில்லையா என கேட்கும் அளவுக்கு தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதில் சாமர்த்தியசாலிகள். மகர ராசி ஆண்கள் மிக அதிகமான எட்ட முடியாத இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதை எட்டி பிடிக்க முயலும் அளப்பரிய குறிக்கோள் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களில் 10க்கு 6 பேருக்கு நீள்வட்ட முகம் காணப்படும். மகர ராசி ஆண்களுக்கு தன் முனைப்பு கொஞ்ச நஞ்சமாக இருக்காது. ஏற்கனவே தன்னம்பிக்கை கொண்ட அவர்கள் ஈகோ இல்லாதது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அதை வைத்தே காரியம் சாதிப்பார்கள். மகர ராசி ஆண்கள் அளவற்ற பொறுப்புணர்ச்சியும் நண்பகத்தன்மையும் இயற்கையிலேயே வாய்க்க பெற்றிருப்பார்கள். நடை உடை பாவனைகளால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். எந்த செயலில் இறங்கினாலும் அதன் ஆழ அகலத்தை காணாமல் விடாதவர்கள் அவர்கள். அவர்கள் அகராதியில் போதும் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என கருதுவார்கள். கவர்ச்சிகரமான தோற்றத்துக்கு இடையிலும் சிடுசிடுத்த முகம் அவர்களுக்கு வாய்த்திருக்கும். ஆனால் அந்த சிறுசிறுப்புக்குள்ளே அளவற்ற அன்பை காட்டும் இதயம் இருக்கும். மகர ராசி ஆண்கள் இயற்கையிலேயே அதிக சந்தேக குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் தங்களது குடும்பத்தினரை பாதுகாக்க அதிக முன்னுரிமை அளிப்பார்கள். மகர ராசியில் பிறந்த பெண்களை சிரிப்பழகி என்று தாராளமாக பாராட்டலாம். ஒரு புன்னகை பூவாக, சிறு பூக்களின் தீவாக அவர்களை பார்த்த மாத்திரத்தில் உற்சாகம் பொங்கும். எடுத்த எடுப்பில் மற்றவர்களை கவரும் தன்மை கொண்டிருப்பார்கள். எவரிடமுமே உடனே சிநேகமாகி விடுவார்கள். மகர ராசி பெண்களுடைய வாஞ்சை, நட்பு பாராட்டும் மனப்பான்மை, முகத்தில் எப்போதும் தவழும் புன்னகை ஆகியவை அவர்களை குடும்பத்துக்கு ஏற்ற பெண் என்று மற்றவர்களை எண்ண வைக்கும்.
மகர ராசி பெண்ணிடம் சில குறைபாடுகள் இருந்தாலும் பழகியவர்களிடம் அவர்கள் காட்டும் நகைச்சுவை உணர்வு அவற்றை மறக்கச் செய்துவிடும். அவர்களுடைய மென்மையான நடைமுறைக்குள் உறுதியான உள்ளம் அமைந்திருக்கும். வேகத்தை விட விவேகத்தையே அதிகமாக மேற்கொள்வார்கள். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருக்கும். மகர ராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களின் எளிமையான தோற்றம் பலரது இதயத்தை கவரும் தன்மை கொண்டது. முதல் நோக்கில் பார்க்கும்போது தோற்ற பொலிவு இல்லாதது போல காணப்படுவார்கள். மகர ராசி பெண்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மாநிறம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்ப்பவர்கள் ஏமாந்து விடுவார்கள். மகர ராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் மற்றவர்களைப் போலவே குறிக்கோளுடன் செயல்படுவார்கள். வாழ்க்கையில் சில இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதை வெற்றியுடன் எட்டுவதில் முனைப்பு காட்டுவார்கள். இவர்களுக்கு சுயமரியாதை அதிகமாக இருக்கும். எந்த நிலையிலும் சுயமரியாதையை கடைபிடிக்க தவறமாட்டார்கள். உள்ளூர் நம்பிக்கை இழப்பதாலேயோ அல்லது அவர்களுடைய பணிந்து போகும் தன்மையாலேயோ சுயமரியாதையை வெளிக்காட்டுவார்கள். அவருக்கு அவர்களிடம் தன்முனைப்பு இல்லை என கருதி முடியாது. தன்முனைப்பை விட சுயமரியாதையையே அதிகமாக வைத்திருப்பார்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். எந்த நேரத்திலும் அதிக பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் நீலக்கல் அணியலாம், அதாவது சஃபயர். நீலக்கல்லானது வாத நோயை குணமாக்கும். பெண்களை பொறுத்தவரை நீலக்கல்லை மோதிரமாகவோ தோடாகவோ கல் பதித்த அட்டிகையாகவோ அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் மோதிரமாகவோ டாலர்களில் நீலக்கல் பதித்தோ அணிந்து கொள்ளலாம். நீலக்கல் மிக எளிதாக எல்லா நகைக்கடைகளிலும் கிடைக்கும். தரமான நீலக்கல்லை பாலிலிட்டால் பால் நீல நிறமாக தெரியும். கல்லின் எடையளவிலான பாலிலிட்டு சரிபார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு டம்ளர் பாலில் நீலக்கல்லை போட்டு பார்த்தால் அது சரிவராது. துவரை அளவிலான நீலக்கல் என்றால் அந்த அளவிற்கு பால் இட்டு பார்த்தால் பால் நீல நிறமாக தெரியும். அதே போல அனுபவ ரீதியாக கல்லின் தோற்றத்தை விட எடை குறைவாக இருப்பதாக தோன்றினால் அது போலியாக இருக்க வாய்ப்புண்டு. திருவல்லிக்கேணி, பார்த்தசாரதி சுவாமி மற்றும் ஸ்ரீரங்கநாதர் ஆபரணங்களில் இந்த தரமான நீலக்கற்களை பார்க்க முடியும். தோஷமுள்ள கல்லாக இருப்பின் துர்சொப்பனங்கள், திருட்டு, சண்டை சச்சரவு, மேலும் சனிக்கிழமைகளில் பிரச்சனைகளை சந்திக்கும்படியாகும். இவற்றின் மூலம் அது தோஷமுடைய நீலக்கல் என தெரிந்து கொள்ளலாம். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைத்தாலோ, நிம்மதியான தூக்கம், ஊழியர்கள் ஒத்துழைப்பு இவையெல்லாம் இருந்தால் தரமான நீலக்கல் என கண்டுகொள்ளலாம். சாந்தமான குணத்தை தரும், மன அமைதியை தரும், வாழ்க்கையில் வளமையும் செழுமையும் உண்டாகும். மனோ வலிமை அதிகரிக்கும். கண்ணுக்கு தெரியாத செய்வினை தோஷங்கள், கண் திருஷ்டி போன்றவை அண்டாது. காணாமல் போன பொருட்கள் வீடு தேடி வரும். மேலும் இடது தோல், இடது கால் இவைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் ஆண்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யோகமான சிறுநீர் சம்பந்தமான வியாதி, ஹிரண்யா சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இவையெல்லாம் விலகும். தெய்வீகமான திருப்பணிகளில் ஈடுபட இந்த கல் ஒரு காரணமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான பொருட்களில் லாபத்தை சம்பாதிக்கவும் பகை மறையவும் இது பலன் தரும். கருப்பு நிற பொருள் வாங்கி விற்பவர்கள், கரி வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு மற்றும் கனிம வியாபாரம் செய்பவர்களுக்கு நீலக்கல் அளப்பரிய பலன் தரும். நீலக்கல் பெண்களுக்கு அவப்பெயரை போக்கும் என்று சொல்வார்கள். வாத சம்பந்தமான வியாதிகளை போக்கும். பெண்களுக்கு உடலில் இடது பாகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளையும் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் போக்கும். இணையர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.